நல்லுள்ளங்கள், இக்காணொலியில் நீங்கள் பார்க்க இருப்பது ஒளியும் பார்வையும் என்ற தலைப்பில் நாங்கள் மேலதிகமான வினாக்களுக்கு எவ்வாறு விடை அளிப்பது என்பதை பார்க்க இருக்கின்றோம். இந்த வினாக்களை நீங்கள் விடை அளிப்பதன் மூலம் இந்த அழகில் மேலும் சிறந்த விளங்கக்கூடியதாக இருக்கின்றது, சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் மேலதிக பயிற்சி 11, அங்கே பாருங்கள், பின்வரும் பொருள்கள் ஒளிரும் பொருள்கள் மற்றும் ஒளிரா பொருள்கள் என வகைப்படுத்துக. பாருங்கள், குறிப்பிடப்பட்டது ஒளிரும் பொருள்கள் மற்றும் ஒளிரா பொருள்கள். உங்களுக்கு தெரியணும், ஒளிரும் பொருட்கள் என்றால் ஒளியை தோற்றுவிப்பவை ஒளிரும் பொருட்கள் எனப்படும். ஒளிரா பொருட்கள் என்று சொன்னால் ஒளியை தோற்றுவிக்காத பொருட்கள், ஒளிரா பொருட்கள். அந்த வகையில் நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும், அவை சுயமாக ஒளியை தோற்றுவிக்கக்கூடியது, தாமாக ஒளியை தோற்றுவிக்கக்கூடியது, அவை ஒளிரும் பொருட்கள் எனப்படும். நட்சத்திரங்கள் சந்திரன் உங்களுக்கு தெரியணும், சந்திரன் ஒரு ஒளிர்ற மாதிரி தென்பட்டாலும் ஆனால் அது ஒரு ஒளிரா பொருள். அந்த சந்திரன் ஒளிர்ற மாதிரி தெரிவதற்கு காரணம் அதில் சூரிய ஒளியானது பட்டு தெரிப்படைந்து எம்ம வந்தடைகின்றது. ஆகவே சந்திரன் ஒரு ஒளிரா பொருள். சந்திரன் அதே நேரம் அடுத்தது 3வது பாருங்கள், சூரியன். சூரியன் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒளிரும் பொருள், ஏன் சுயமாக ஒளியை தோற்றுவிக்கின்றது. ஆகவே சூரியன் ஒளிரும் பொருள். அடுத்தது பாருங்கள், பூமி. பூமி என்பது பார்த்தீங்கன்னா அங்கே ஒளியை தோற்றுவிக்கின்றதா? இல்லை. ஆகவே பூமி ஒளிரா பொருள். மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி அங்கே சுயமாக ஒளியை தோற்றுவிக்கின்ற ஒரு அங்கி. ஆகவே மின்மினி பூச்சி ஒளிரும் பொருள். இதே நேரம் செங்கல் எங்களுக்கு ஒளிருமா? இல்லை. மின்மினி பூச்சி உங்களுக்கு தெரியும் ஒளிரும் பொருள், செங்கல் ஒளிரா பொருள். அது ஒரு கல், உங்களுக்கு தெரியும் அது சுயமாக ஒளியை தோற்றுவிப்பதில்லை. ஒளிரும் மெழுகுவர்த்தி பாருங்க, ஒளிரும் மெழுகுவர்த்தி அது ஒளிரும் பொருள். ஒளிரும் மெழுகுவர்த்தி அது ஒளிரும் பொருள். ஆகவே பாருங்கள், ஒளிரும் பொருட்களுக்குள்ள நாங்கள் பிரிக்கக்கூடியது நட்சத்திரங்கள், சூரியன், மின்மினி பூச்சி, ஒளிரும் மெழுகுவர்த்தி. அதே நேரம் ஒளிரா பொருட்கள் என்று சொல்லும்போது சந்திரன், பூமி, செங்கல் என்பன ஒளிரா பொருட்களாகும். இப்போது நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். பாருங்கள், மேலதிக பயிற்சி 12, இயற்கை ஒளி முதல்கள் 2 மற்றும் செயற்கை ஒளி முதல்கள் 2 குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியணும், இயற்கை ஒளி முதல் என்று சொன்னால் சுயமாக ஒளியை தோற்றுவிப்பவை, இயற்கை ஒளிமுகள் தாமாகவே ஒளியை தோற்றுவிக்கக்கூடிய 2 குறிப்பிட சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இங்கே பாருங்கள், இயற்கை ஒளி முதல் அதில் 1 நீங்கள் குறிப்பிடலாம், இது சூரியன். அதே நேரம் நீங்கள் மின்மினி பூச்சி, அதே நேரம் பாருங்கள், மற்றும் செயற்கை ஒளி முதல்கள் 2 கேட்கப்பட்டிருக்கு. செயற்கை ஒளி முதல்கள் அந்த வகையில் செயற்கை ஒளி முதல் என்று சொல்லும்போது நீங்கள் குறிப்பிடக்கூடியது மின்குமல், ஒளிரும் மின்குமல், அதே மாதிரி எரியும் மெழுகுவர்த்தி சுவாலை அல்லது மெழுகுவர்த்தி சுவாலை என்று எழுதணும். மெழுகுவர்த்தி என்றால் பிள்ளை, விளங்குதா பிள்ளைகள்? ஆகவேங்க பாருங்கள், உதாரணம் மெழுகுவர்த்தி சுவாலை. ஏன் இங்கே சுவாலை என்பது ஒளிர்கின்றது, அதே நேரம் ஒளிரும் மின்குமிழ், ஒளிரும் மின்குமிழ் அல்லது ஒளிரும் விளக்கு, மண்ணெண்ண விளக்கு, தேங்காய் விளக்கு என்பவற்றை குறிப்பிட முடியும். இவை நாங்கள் இப்போ
எவ்வாறு விடியளிப்பது என்பதை பார்த்திருக்கிறோம். இயற்கை ஒளி முதல் சூரியன் மின்மினி பூச்சி, செயற்கொளி முதல்கள், மெழுகு வர்த்தி சுவாலை, ஒளிரும் மின்குமல். இப்போது நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். மேலதிக பயிற்சி 13. நாங்கள் பொருட்களை எவ்வாறு பார்க்கின்றோம்? உங்களுக்கு இது முக்கியமான விடயம். இதுதான் அறிமுகம் நாங்கள் செய்யப்பட்டது. நீங்கள் பாருங்கள், ஒரு மின்குமல் இவ்வாறு ஒளிர்கின்றது. இதே நேரம் இங்கே உங்களோட பாட புத்தகம் இவ்வாறு காணப்படுகின்றது. இந்த பாட புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது எப்படி உங்களுக்கு இந்த எழுத்து தெரிகின்றது? இதை பாருங்கள் பிள்ளைகள். இந்த மின்குமிழில் படுகின்ற ஒளியானது என்ன செய்யுது? பட்டு தெறிப்படைந்து எங்களோட கண்ணை சென்றடைகின்றது. இதனூடாகத்தான் நாங்கள் பாருங்கள், நாங்கள் பொருட்களை எவ்வாறு பார்க்கின்றோம். அதாவது ஒளி முதல்லேருந்து வருகின்ற ஒளியானது அந்த பொருளில் பட்டு தெறிப்படைந்து எமது கண்ணை அடையும் போதுதான் அந்த பொருளை பார்க்க முடியும். ஆகவே இப்போது நாங்கள் எழுதக்கூடிய விடயம் பாருங்கள், ஒளி முதலிலிருந்து வரும் ஒளி பொருளில் பட்டு தெறிப்படைந்து கண்ணை வந்தடைவதன் மூலம் அப்பொருளை பார்க்க முடிகின்றது. இதே நேரம் நீங்கள் பாருங்கள், சுயமாகவும் இந்த ஒளியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒளியை இங்கே பாருங்கள், நேரடியாகவும் இந்த மின்குமிழ் ஒளியை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இங்கே பாருங்கள், ஒளி முதலிருந்து வரும் ஒளி பொருளில் பட்டு தெறிப்படைந்து கண்ணை வந்தடைவதன் மூலம் அப்பொருளை பார்க்க முடிகின்றது. இங்கே முக்கியமான விடயம் தெரிந்திருக்க வேண்டியது இன்னொரு விடயம், ஒளி முதலிருந்து வரும் ஒளிதான் பொருளில் பட்டு தெறிப்படைந்து கண்ணை வந்தடைவதன் மூலம் அல்ல, கண்ணை அவ்வொளி வந்தடைவதன் மூலம் அப்பொருள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரெண்டாவது, ஒளிரும் பொருள்கள் என்றால் என்ன? ஒளியை தோற்றுவிக்கும் பொருட்கள் ஒளிரும் பொருட்கள் எனப்படும். ஆகவே ஒளிரும் ஒளியை தோற்றுவிக்கும் பொருட்கள் பாருங்க, ஒளிரும் பொருட்கள் என்றால் என்ன? ஒளியை தோற்றுவிக்கும் பொருள்கள் ஒளிரும் பொருள்கள் எனப்படும். இதுதான் இயற்கையான ஒளிரும் பொருட்கள், செயற்கையான ஒளிரும் பொருட்கள் என்று சொல்லுவோம், அல்லது ஒளி முதல்கள் என்னும் குறிப்பிடுவோம். இப்போது ஒளிரும் பொருள்களுக்கு 3 உதாரணம் தருக. உங்களுக்கு தெரியும் என்ன? சூரியன் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, மின்மினி பூச்சி இருக்குது, ஒளிரும் மின் விளக்கு இருக்குது, ஒளிரும் மின்குமல் இருக்குது. விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இங்கே பாருங்கள், ஒளிரும் பொருள்களுக்கு 3 உதாரணம். சூரியன், ஏன் பூமியின்ற பிரதான ஒளி முதல் சூரியன். அடுத்தது பாருங்கள், மின்மினி பூச்சி, ஒளிரும் மின்குமிழ், மெழுகு வர்த்தி சுவாலை என்பன உள்ளடங்கும். இப்போது நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். பாருங்கள், மேலதிக பயிற்சி 14. ஒளிரா பொருள்கள் என்றால் என்ன? ஒளியை தோற்றுவிக்காத பொருட்கள் ஒளிரா பொருட்கள் எனப்படும். பாருங்கள், ஒளிரா பொருள்கள் என்றால் என்ன? ஒளியை தோற்றுவிக்காத பொருள்கள்
ஒளிரா பொருட்கள் எனப்படும். விளங்குத பிள்ளைகள்? இப்போது அடுத்த வினாவை பார்ப்போம். 10வது வினா, ஒரு பிரகாசமான இடத்தில் இருக்கும் ஒருவர் இருளில் உள்ள பொருள்களை பார்க்க முடியாது. பாருங்கள், 2 இடம் இருக்கின்றது. ஒன்று பிரகாசம், பாருங்கள் ஒரு பிரகாசமான இடம், பிரகாசமான இடம், இங்கே ஒருவர் நிற்கிறார். இருளில் உள்ள ஒருவர் இருளில் உள்ள பொருள்களை பார்க்க முடியாது, இது இருள். இந்த சந்தர்ப்பத்தில் பொருளை பார்க்க முடியாது. ஏன்? இங்கே என்ன, ஒளி இல்லை. பொருளை பார்ப்பதற்கு என்ன அவசியம்? ஒளியும் இருக்க வேண்டும், கண்ணும் இருக்க வேண்டும். இங்கே ஒளி இல்லை, கண் இருக்கின்றது. பாருங்கள், ஒரு பிரகாசமான இடத்தில் இருக்கும் ஒருவர் இருளில் உள்ள பொருள்களை பார்க்க முடியாது. ஆனால் இருளுள்ள ஒருவர் பிரகாசமான இடத்தில் இருக்கும் பொருள்களை பார்க்க முடியும். இதனை விளக்க, இப்போ மாறி இருக்கிறாருன்னு வைங்க. பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து கொண்டு, இருளில் இருந்து கொண்டு இந்த இடத்தை பார்க்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் பொருளை பார்க்க முடியும். அப்போ அதுக்கான காரணம் என்னென்னு கேட்கப்பட்டிருக்கு. இதனை விளக்கு வேண்டும் சொல்லியிருக்கு. ஆகவே இங்கே பாருங்கள், இதை எவ்வாறு எழுதுவோம் என்பது, ஒரு பிரகாசமான இடத்தில் இருக்கும் ஒருவர் இருளுள்ள பொருளை பார்க்க முடியாது. முதலாவது சந்தர்ப்பத்தை பார்ப்போம். பாருங்கள், பிரகாசமான இடத்தில் இருக்கும் ஒருவரால் இருளில் உள்ள பொருளை பார்க்க முடியாது. காரணம், பொருளை பார்ப்பதற்கு ஒளி அவசியம். எனவே இருளான பகுதியில் ஒளி இல்லை. ஆகவே பொருளை பார்க்க முடியாது. விளங்குதா பிள்ளைகள்? இதுதான் காரணம். அதாவது, பிரகாசமான இடத்தில் இருக்கும் ஒருவரால் இருளில் உள்ள பொருளை பார்க்க முடியாது. காரணம், பொருளை பார்ப்பதற்கு ஒளி அவசியம். எனவே இருளான பகுதியில் ஒளி இல்லை. ஆகவே பொருளை பார்க்க முடியாது. இப்போ 2வது சந்தர்ப்பத்துக்கும் நாங்கள் என்ன விளக்கம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் பாருங்கள். ஆனால் இருளிலுள்ள ஒருவர் பிரகாசமான இடத்தில் இருக்கும் பொருள்களை பார்க்க முடியும். இதனை விளக்க பாருங்கள், இருளில் இருக்கும் ஒருவரால் பிரகாசமான இடத்தில் உள்ள பொருளை பார்க்க முடியும். காரணம், ஒரு பொருளை பார்ப்பதற்கு ஒளி மற்றும் கண் தேவை. அத்துடன் அவ்வொளியானது பொருளில் பட்டு தெறிப்படைந்து
கண்ணை வந்தடைகின்றது. எனவே இச்சந்தர்ப்பத்தில் பொருளை பார்க்க முடிகின்றது. எனவே இச்சந்தர்ப்பத்தில் பொருளை பார்க்க முடிகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது பாருங்கள், ஒரு பிரகாசமான இடத்தில் இருக்கும் ஒருவர் இருளுள்ள பொருள்களை பார்க்க முடியாது. ஆனால் இருளுள்ள ஒருவர் பிரகாசமான இடத்தில் இருக்கும் பொருளை பார்க்க முடியும். இதனை விளக்குக. இங்கே பாருங்கள், பிரகாசமான இடத்தில் இருக்கும் ஒருவரால் இருளுள்ள பொருளை பார்க்க முடியாது. காரணம், பொருளை பார்ப்பதற்கு ஒளி மற்றும் கண் அவசியம். ஏற்கனவே பார்க்கிறவர் இருக்கிறபடியாக கண் இருக்குது. எனவே இருளான பகுதியில் ஒளி இல்லை, ஆகவே பொருளை பார்க்க முடியாது. ஏன்? ஒளி அந்த பொருளை பட்டு தெறிப்படைந்து வந்தடையாது. ஆனால் இருளில் இருக்கும் ஒருவரால் பிரகாசமான இடத்தில் உள்ள பொருளை பார்க்க முடியும். காரணம், ஒரு பொருளை பார்ப்பதற்கு ஒளி மற்றும் கண் தேவை. அத்துடன் அவ்வொளியானது பொருளில் பட்டு தெறிப்படைந்து கண்ணை வந்தடைகின்றது. எனவே இச்சந்தர்ப்பத்தில் பொருளை பார்க்க முடிகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது அடுத்த வினாவுக்கு பார்ப்போம். பாருங்கள், மூன்றாவது, இயற்கை ஒளி முதல் ஒன்று பெயரிடுக. உங்களுக்கு தெரியணும், பூமியின் இயற்கை ஒளி முதல், பிரதான ஒளி முதல் சூரியன். ஆகவே அவரை நாங்கள் குறிப்பிட முடியும், சூரியன். இது மாத்திரமல்ல, நட்சத்திரங்கள் இருக்குது. அதே நேரத்தில் அங்கிகள்னு சொல்லும்போது மின்மினி பூச்சி குறிப்பிடலாம், சில வகையான காளான்கள் குறிப்பிடலாம், சில வகையான மீன்களையும் குறிப்பிடலாம். இப்போது நாங்கள் எவ்வாறு இவ்வினாவுக்கு விடையளிப்பது என்பதை பார்த்திருக்கின்றோம். அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்தது மேலதிக பயிற்சி 15. முதலாவது வினா, சில பொருட்கள் ஊடாக ஒளி நன்றாக பயணிக்கின்றன. இவ்வகையான பொருட்களை எவ்வாறு அழைக்கப்படும்? பாருங்கள், சில பொருட்களூடாக ஒளி நன்றாக பயணிக்கின்றன. இங்கு நன்றாக பயணிக்கின்றனபடியால் அதை நாங்கள் எவ்வாறு அழைப்போம்? ஒளி ஊடுகாட்டும் பொருள்கள் என்னென்னு குறிப்பிடுவோம். ஒளி ஊடுகாட்டும் பொருள்கள். விளங்குதா பிள்ளைகள்? ரெண்டாவது, அத்தகைய பொருள்களுக்கு ரெண்டு உதாரணங்கள் தருக. உங்களுக்கு தெரியுமே, மெல்லிய கண்ணாடி, தெளிந்த நீர், வலி, பொலித்தீன், நிறமற்ற பொலித்தீன் என்பன உள்ளடங்கும். ஆகவே இங்கே பாருங்கள், அத்தகைய பொருள்களுக்கு ரெண்டு உதாரணம் தருக. ஒன்று பார்த்தீங்களேன்னு சொன்னால் மெல்லிய கண்ணாடி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெளிந்த நீர். விளங்குதா பிள்ளைகள்? ஏன், இதனூடாக தான் நாங்கள் மீன்களை பார்க்கின்றோம், மீன் தொட்டியிலே உள்ள மீன்களை. இப்போது நாங்கள் அடுத்த வினாவிற்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதை பார்ப்போம். பாருங்கள், மேலதிக பயிற்சி 16. முதலாவது வினா, சில பொருள்கள் ஊடாக ஒளி பயணிப்பதில்லை. பாருங்கள், சில பொருட்களூடாக ஒளி பயணிப்பதில்லை. இவ்வகையான பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஒளி பயணிக்காட்டி அங்கே பொருள் தென்படுமா மற்றைய பக்கத்தில்? இல்லை. ஆகவே இவர் என்ன, ஒளி ஊடுகாட்டாத பொருட்கள் எனப்படும். ஆகவே இவை என்ன நினைப்போம், ஒளி ஊடுகாட்டாத பொருள்கள், ஒளி ஊடுகாட்டாத பொருள்கள். பாருங்கள், ரெண்டாவது, அத்தகைய பொருள்களுக்கு ரெண்டு உதாரணம் தருக. இந்த பொருட்களுக்கு ரெண்டு உதாரணம் தரக்கூடியிருக்கு. நீங்கள் முக்கியமாக தெரிந்திருக்கும், உலோகத்தகடு பார்த்துருக்கிறீங்க, அதே நேரத்தில் பார்த்தீங்க மரப்பலகை, கருப்பு கடதாசி என்பன. ஆகவே அதில் ரெண்டு எழுதக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், உலோகத்தகடு, அடுத்தது கருப்பு கடதாசி. விளங்குதா பிள்ளைகள்? பாருங்கள், சில பொருட்களூடாக ஒளி பயணிப்பதில்லை. இவ்வகையான பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஒளி ஊடுகாட்டாத பொருட்கள். அவற்றுக்கு உதாரணம் உலோகத்தகடு, கருப்பு கடதாசி. இப்போது நாங்கள் அடுத்த வினாவிற்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதை பார்ப்போம்.
மேலதிக பயிற்சி 17. முதலாவது வினா, சில பொருள்கள் ஊடாக ஒளி பகுதியாக பயணிக்கின்றது. பாருங்கள், பகுதியாக பயணிக்கின்றன என்றால் தெளிவில்லாமல் தெரிய போகின்றது. இவ்வகையான பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படும் உங்களுக்கு தெரியும். ஒளி ஊடு கசியும் பொருட்கள் எனப்படும். ஆகவே இங்கே என்ன வரப்போகுது, ஒளி ஊடு கசியும் பொருட்கள். அத்தகைய பொருட்களுக்கு ரெண்டு உதாரணம் தருகிறேன். ரெண்டாவது வினா, அந்த வகையில் அத்தகைய பொருட்களுக்கு உங்களுக்கு முக்கியமாக தெரிந்திருக்கு, எண்ணெய் தேய்க்கப்பட்ட கடதாசி, பூவேறு செய்யப்பட்ட கண்ணாடி போன்றவை உங்களுக்கு சிறந்த உதாரணமாக அமையும். கலங்கள் நீர். ஆகவே இங்கே பாருங்கள், அத்தகைய பொருள்களுக்கு ரெண்டு உதாரணம். ஒன்று பாருங்கள், பூவேலை செய்யப்பட்ட கண்ணாடி. ரெண்டாவது நிற டிஷ்யூ தாள். அதே நேரம் நீங்கள் எண்ணெய் தேய்க்கப்பட்ட கடதாசியும் குறிப்பிடலாம், கலங்கள் நீர் குறிப்பிடலாம். பாருங்கள், சில பொருட்களூடாக ஒளி பகுதியாக பயணிக்கின்றன. அவ்வகையான பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஒளி ஊடு கசியும் பொருட்கள் எனப்படும். அதற்கு உதாரண பூவேலை செய்யப்பட்ட கண்ணாடி, நிறட்டு சொத்தால். இப்போது நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். பாருங்கள், மேலதிய பயிற்சி 18. அட்டை ஏ துளையூடாக பார்க்கும் போது மெழுகு வட்டி சுவாலையை பார்க்க மூன்று அட்டைகளை எவ்வாறான நிலையில் வைக்க வேண்டும்? இங்கே பாருங்க, குறிப்பிடப்பட்ட முக்கியமான ஒரு விடயம், இது ஏ, இது பி, இது சி. உங்களுக்கு தெரியும்னு நாங்கள் எங்கேருந்து பார்க்க போகின்றோம், ஏயிலிருந்து பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலேருந்து கண் வைக்க போகிறோம். ஏன், மெழுகு வட்டி சுவாலை இங்கே இருக்குது. அந்த வகையில் அட்டை ஏ துளை ஊடாக பார்க்கும் போது மெழுகு வத்தி சுவாலையை பார்க்க மூன்று அட்டைகளும் எவ்வாறு நிலை நிறுத்த வேண்டும்? ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு, அதாவது மூன்று துளைகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு என்ன செய்யணும், நிலை நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே பாருங்கள், அட்டைகளின் துளைகள், அட்டைகளின் துளைகள் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு மூன்று அட்டைகளையும் நிலை நிறுத்த வேண்டும். ஏன், அப்போதான் இந்த இதனால் பார்க்க முடியும். இதில் நாங்கள் ஒரு அட்டையை நகர்த்தினாலும் என்ன நடக்கும், இந்த துளையை பார்க்க முடியாது. காரணம் என்ன, உங்களுக்கு தெரியும் இந்த செயற்பாட்டில் நீங்கள் கட்ட விடியும் என்ன, ஒளி நேர்கோட்டில் தான் பயணம் செய்கின்றது. அந்த வகையில் பாருங்கள், மேற்குறிப்பிட்ட செயற்பாட்டிலிருந்து என்ன முடிவை பெற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்கு தெரியணும், ஒளி நேர்கோட்டு பாதையில் செல்லுகின்றது. ஒளி நேர்கோட்டில் பயணிக்கின்றது. விளங்குதா பிள்ளைகள்? பாருங்கள், அட்டை ஏ துளையினூடாக பார்க்கும்போது மெழுகு வட்டி சுவாலையை பார்க்க மூன்று அட்டைகளும் எவ்வாறு நிலை நிறுத்த வேண்டும்? உங்களுக்கு தெரிந்திருக்கணும், மூன்று அட்டைகளும் என்ன, ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு நிலை நிறுத்த வேண்டும். அதே நேரம் மேற்குறிப்பிட்ட செயற்பாட்டிலிருந்து என்ன முடிவை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒளி நேர்கோட்டில் பயணிக்கின்றது. இப்போது நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். அந்த வகையில் பாருங்கள், மேலதிக பயிற்சி 19. ஒளிக்கதிர் ஒன்றை வரைக. பாருங்கள், ஒளிக்கதிர் என்று சொன்னால் தனியொரு கதிர். ஆகவே இதை நாங்கள் இவ்வாறு வரைய முடியும். இங்கே அம்புக்குறியிடப்படுதல் முக்கியமானது. ஏன், ஒளி எந்த திசையிலேருந்து எங்கே வருகிறது என்பது பார்க்க வேண்டும். ரெண்டாவது பாருங்கள், பின்வரும் ஒளிக்கட்டைகளின் பெயர்கள் எழுதுக. இங்கே பாருங்கள்,
இவையெல்லாம் ஒளிக்கட்டைகள். இந்த வகையில் இந்த பேர்களை நாங்கள் குறிப்பிடணும். ஏன் நீங்கள் பல கர ஒளிக்கதிர்கள் சேர்ந்திருக்கு, அந்த வகையில் இங்கே பாருங்கள், ஒரு புள்ளியை நோக்கி இந்த கட்டை போய்கொண்டிருக்கு. ஆகவே இது என்ன, ஒருங்கு கட்டை, ஒருங்கு கட்டை அல்லது குவி கட்டை என்று சொல்லுவோம். ஏன் ஒரு இடத்துல போய் குவிகின்றது, ஒருங்கு கட்டை அல்லது குவி கட்டை. நீங்கள் பெரிய வாப்புக்கள் இதை பற்றி விளக்கமாக இன்னும் கற்றுக்கொள்வீர்கள். ஒருங்கு கட்டை அல்லது குவி கட்டை. இது பார்த்திங்கன்னா என்ன, விரிகட்டை, விரிஞ்சு செல்லுனது. பாருங்கள் ஒரு புள்ளியிலேருந்து விரிஞ்சு, ஆனால் பல ஒளிக்கதிர்கள். ஆகவே இது என்னன்னு சொல்லுவோம், விரிகட்டை. இதே நேரம் இங்கே பாருங்கள், அது என்ன, சமாந்தர கட்டைகள் என்று சொல்லுவோம். இது என்ன, பாருங்கள் சமாந்தரமாக ஒளிக்கதிர்கள் பயணம் செய்யுது. இது என்னென்னு சொல்லுவோம், சமாந்தர ஒளிக்கட்டை. விளங்குதா பிள்ளைகள்? இங்கே பாருங்கள், ஒளிக்கதிர் ஒன்றை வரைய சொல்லியிருக்கு. அந்த ஒளிக்கதிர்கள் பல சேர்ந்து உருவாகும் போது ஒளிக்கட்டைகளை உருவாக்கும். அந்த ஒளிக்கட்டையில் பாருங்கள், ஒரு புள்ளியை நோக்கி ஒளிக்கதிர்கள் செல்லுமாக இருந்தால் பலது ஒருங்கு கட்டைகள் அல்லது குவி கட்டை என்று சொல்லுவோம். அதே நேரம் ஒரு புள்ளியிலிருந்து விலகி செல்லுமாக இருந்தால் அது விரிகட்டை என்று சொல்லுவோம். இதே நேரத்தில் சமாந்தரமாக ஒளிக்கதிர்கள் செல்லுமாக இருந்தால் சமாந்தர ஒளிக்கட்டை என்று குறிப்பிடுவோம். இப்போது நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். பாருங்கள் மேலதிய பயிற்சி 20. ஒரு தெளிவான கண்ணாடி போத்தலில் சவர்க்காரம் கரைக்கப்பட்ட நீர் நிரப்பப்பட்டுள்ளது. பாருங்கள் இது ஒரு தெளிந்த கண்ணாடி போத்தல், அதில் சவர்க்காரம் நீர் கரைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் உருவில் கொடுக்கப்பட்டுள்ளபடி லேசர் கதிரை போத்தலை நோக்கி செலுத்தும் போது நீங்கள் பெறக்கூடிய அவதானம் என்ன? இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் தெளிந்த நீர் இருக்கும்போது எங்கள் அந்த லேசர் கதிரை நாங்கள் செலுத்தினோம் என்றால், எங்களுக்கு லேசர் கதிர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்ன, அதில் ஒளிக்கட்டை என்று சொல்லுப்போம். அந்த ஒளிக்கட்டையை நாங்கள் செலுத்தினோம் என்றால் தெளிவாக பார்க்க முடியாது, ஆனால் பயணம் செய்யுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வாறு நீங்கள் என்ன சவர்க்கர நீருக்கூடாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒளிக்கட்டைன்ற பாதை தெளிவாக தெரியும். அந்த பாதையானது என்னவாக இருக்க போது, நேர்கோட்டின் வழியாகவே காணப்படும். ஆகவே நீங்கள் பாருங்கள், ஒரு தெளிவான கண்ணாடி போத்தலில் சவர்க்கரம் கரைக்கப்பட்ட நீர் நிரப்பப்பட்டுள்ளது. பின்னர் உருவில் கொடுக்கப்பட்டுள்ள படி லேசர் கதிரை போத்தலை நோக்கி செலுத்தும் போது நீங்கள் பெறக்கூடிய அவதானம் என்ன? உங்களுக்கு தெரியணும், ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணிக்கின்றது என்பதை அவதானிக்க முடியும். ஆகவே இங்கே பாருங்கள், ஒளி நேர்கோட்டில் சவர்க்கார நீரூடாக பயணிக்கின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இதுதான் அதனுடைய அவதானமாக அமையும். இப்போது நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். அந்த வகையில் பாருங்கள் மேலதிய பயிற்சி 21. பொருள்களை பார்ப்பதற்கு ஒளி அவசியமாகும். ஒளியின் வேறு பயன்கள் 4 தருவேன். இங்கே பாருங்கள், பொருள்களை பார்ப்பதற்கு ஒளி அவசியம் என்பது அவர்களே குறிப்பிட்டார்கள், அது ஒரு பயன். எனினும் ஒளியின்ற வேறு பயன்கள் 4 தர சொல்லியிருக்கு. அந்த வகையில் பாருங்கள், முதலாவது தாவரங்கள் உணவு தொகுப்புக்கு தேவை, அதாவது தாவரங்கள் உணவு தொகுப்பதற்கு தேவை, அதாவது ஒளித்தொகுப்பின் மூலம் உணவு தொகுக்கப்படுகின்றது. அந்த ஒளித்தொகுப்புக்கு பிரதான சக்தி முதல் சூரிய ஒளி. விளங்குதா பிள்ளைகள்? ரெண்டாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பொழுதுபோக்குக்கு நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள், மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றோம், தகவல் தொடர்பாடல்களுக்கு பயன்படுத்துகின்றோம், ஒழிப்புக்கு பயன்படுத்துகின்றோம், சமிக்கைக்காக பயன்படுத்துகின்றோம். பிள்ளைகள், இப்போது நாங்கள் இதன் பயன்கள், ஒளியின்ற பயன்களை எழுதக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் என்னென்னது பார்ப்போம். முதலாவது பாருங்கள், தாவரங்களின் உணவு தொகுப்பிற்கு அவசியம். ஆக அது முக்கியமானது. ஏன், தாவரங்கள் உணவு தொகுத்தால் தான் ஏனைய எல்லா அங்கிகளும் உயிர் வாழக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தாவரங்களின் உணவு தொகுப்பு, தாவரங்களின் உணவு தொகுப்பு
அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது, ரெண்டாவது மருத்துவ தேவைகளுக்கு, மருத்துவ தேவைகளுக்கு. அந்த மருத்துவ தேவைகள்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன, லேசர் கதிர் மூலம் சிகிச்சை அளிப்பது, முக்கியமாக கண்ணில் விண்படலம் ஏற்படுறது, இறப்பையின் சிகிச்சை அளிக்கிறது, அல்லது இறப்பையில் புண்ணுகளுக்கு சிகிச்சை அளித்தல், அதே நேரம் இதயத்தில் சிகிச்சை அளிப்பதற்கு இந்த மருத்துவத்தில் ஒளி பயன்படுத்தப்படுகிறது, அல்லது உடலில் உள்ள அங்கங்களை அவதானிப்பதற்கு ஒளி ஊட்டுவதற்கு நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோம், அகங்காட்டி, அதிலேயும் ஒளியியல் நேர் பயன்படுத்துகிறோம், ஆகவே ஒளி பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது மூன்றாவது நாங்கள் பார்க்கக்கூடியது தொடர்பாடல் தேவைகள், தொடர்பாடல் தேவைகளுக்கு. நான்காவது ஒளிர்ப்புக்கு, ஒளிர்ப்புக்குன்னு சொல்லிக்க உங்களுக்கு தெரியும் ஒளி ஊட்டுவது, அலங்காரங்கள் விளக்கு ஒளிர்ப்புக்கு என்பது அலங்கார விளக்கு. விளங்குத பிள்ளைகள் பாருங்கள், பொருள்களை பார்ப்பதற்கு ஒளி அவசியமாகும், ஒளியின் வேறு பயன்கள் நான்கு எழுத இவ்வாறு உங்களால் குறிப்பிட முடியும். இப்போது நாங்கள் அடுத்த வினாவிற்கு எவ்வாறு விடியளிப்பது என்பதை பார்ப்போம். அந்த வகையில் மேலதிய பயிற்சி 22 பாருங்கள், முதலாவது அனைத்து அங்கிகளுக்கும் முக்கியமான ஒரு செயன்முறை பச்சை தாவரங்களில் நடைபெறுகின்றது, அது என்ன? உங்களுக்கு தெரியும் ஒளித்தோப்பு செயன்முறை. ஏன் தாவரங்கள், பச்சை தாவரங்கள் தான் தற்போசணிகள், தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கின்றது. அது எதன் ஊடாக தயாரிக்கின்றது? ஒளித்தோப்பு செயன்முறையின் ஊடாக. அந்த ஒளித்தோப்பு செயன்முறை என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியணும். பச்சை தாவரங்கள் சூரியஒளி முன்னிலையில் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் ஆக்சைட்டையும் மண்ணிலிருந்து நீரையும் பெற்று தமக்கு தேவையான உணவை தயாரிக்கின்ற செயன்முறை. அந்த வகையில் இங்கே பாருங்கள், அனைத்து அங்கிகளுக்கும் முக்கியமான ஒரு செயன்முறை பச்சை தாவரங்களில் நடைபெறுகின்றது, அது என்ன? ஒளித்தோப்பு. ஏன் அந்த ஒளித்தோப்பின் மூலம்தான் என்ன கிடைக்கின்றது? உணவு. ஆக இங்கே நடைபெறுகின்ற செயன்முறை ஒளித்தொகுப்பு. ஏன் இந்த உணவு தான் தாவரங்கள் என்ன பெற்றுக்கொள்ளுகின்றது, அந்த உணவைத்தான் நாங்கள் என்ன எல்லா அங்கிகளும் பயன்படுத்தினது. அது நேரடியாகவும் பயன்படுத்தலாம் அல்லது மறைமுகமாகவும் பயன்படுத்தலாம். இப்போ சில விலங்குகளை பார்த்துங்க தாவரத்தை நேரடியாக உண்ணுகின்றது, அவை தாவர உண்ணிகள் என்று நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். சில விலங்குகள் பாருங்கள் தாவரங்களை மறைமுகமாக உண்ணுகின்றது. உதாரணம் பார்த்தீர்கள் என்று சிங்கம் புலியை எடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த மானை யார் சாப்பிடுவார்? சிங்கம்புலி. அந்த அப்போ பாருங்கள் நேரடியாக சிங்கம்புலி தாவரத்தை சாப்பிடுகின்றதா? இல்லை, மறைமுகமாக சாப்பிடுகின்றது. ஆகவங்க பாருங்கள் ரெண்டாவது வினாவை பார்ப்போம். அச்சேன்முறைக்கு தேவையான சக்தி எது? உங்களுக்கு தெரியணும் சூரியன் ஒளிச்சக்தி. ஆகவே பெறப்படுற சூரியனின் ஒளிச்சக்தி, சூரியனின் ஒளிச்சக்தி. ஏன் சூரிய ஒளியை பயன்படுத்தித்தான் இந்த ஒளித்தோப்பு நடைபெறுகின்றது. இப்போது நாங்கள் மூன்றாவது வினாவை பார்ப்போம். மூன்றாவது அனைத்து அங்கிகளுக்கும் இச்செயன்முறை ஏன் முக்கியமானது? உங்களுக்கு தெரியும் தாவரங்களில் மாத்திருந்தால் ஒளித்தோப்பு நடைபெறுகின்றது. ஆகவே இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஏனி அங்கிகளில் ஒளித்தோப்பு நடைபெறுமா? இல்லை. அப்போ இங்கே பாருங்கள் தாவரங்கள் ஒரு பூசணி என்பதால் அவற்றினால் மாத்திரம் ஒளித்தோப்பு நடைபெறுகின்றது. ஏனிய அங்கிகள் தாவரங்களில் நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கி இருப்பதால்
எல்லா அங்கிகளுக்கும் பாருங்கள். தாவரங்கள் ஒரு தட்போசணி என்பதால் அவற்றினால் மாத்திரம் ஒளித்தோப்பு நடைபெறுகின்றது. ஏனைய அங்கிகள் தாவரங்களில் நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியிருப்பதால் எல்லா அங்கிகளுக்கும் என்னவா இருக்கு, தங்கியிருப்பதால் எல்லா அங்கிகளும் உணவை தாவரத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றது. பாருங்கள், இல்லை கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், தாவரங்கள் ஒரு தட்போசணி என்பதால் அவற்றினால் மாத்திரம் ஒளித்தோப்பு நடைபெறுகின்றது. ஏனைய அங்கிகள் தாவரங்களில் நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியிருப்பதால் எல்லா அங்கிகளும் உணவு தாவரத்தில் பெற்றுக்கொள்கின்றது. இதனால் ஒளித்தோப்பு செயன்முறை மிக முக்கியமான ஒன்றாகும். விளங்குதா பிள்ளைகள்? இதுவரை நாங்கள் பார்த்ததில் முக்கியமாக ஒளித்தோப்பு, இந்த ஒளித்தோப்பின் மூலம்தான் உணவு தயாரிக்கப்படுகிறது. உணவு தயாரிக்க எங்களுக்கு என்ன, எல்லா அங்கிகளாலும் உணவு தயாரிக்க முடியுமா? இல்லை. தாவரங்களால் மாத்திரம், முக்கியமாக பச்சை தாவரங்களால் மாத்திரம் ஒளித்தோப்பு நடைபெறுகிறது. அந்த தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவைத்தான் ஏனைய அங்கிகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பெற்றுக்கொள்கின்றது. எனவே இந்த செயன்முறையானது மிக முக்கியமாக அமைகின்றது. விளங்குதா? ஏன் அங்கிகள் உயிர் வாழ்வதற்கு என்ன அவசியம்? உணவு. உணவு பெறுவதற்கு எங்கே இருக்கு? தாவரங்களில்தான் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். மேலதிக பயிற்சி 23. இரவில் ஒளியை பெறுவதற்கான 3 வழிகளை குறிப்பிடுக. 1, நாங்கள் மெழுகுவர்த்தி சுவாலையை பயன்படுத்தலாம். 2, பாருங்கள், ஒளிரும் மின் குமிழை பயன்படுத்தலாம். ஒளிரும் மின் குமிழ் முக்கியமானது. அதே நேரம் பாருங்கள், ஒளிரும் விளக்குகள், அதாவது முக்கியமாக நீங்கள் மண்ணெண்ணெய் விளக்கு, தேங்காய் விளக்கை பயன்படுத்தலாம். ஆகவே இங்கே பாருங்கள், 1 மெழுகு திரிச்சுவாலை, 2 பார்த்தீங்களேன்னு சொன்ன ஒளிரும் மின் விளக்கு, 3 நீங்க சொல்லலாம் மண்ணெண்ணெய் விளக்கு. ஒளிரும் விளக்கு, விளங்குதா பிள்ளைகள்? மெழுகுதிரிச்சுவாலை, ஒளிரும் மின் விளக்கு, மண்ணெண்ணெய், ஒளிரும் விளக்கு. ஏன் மண்ணெண்ணெயை நாங்கள் எரிபொருளாக பயன்படுத்துகின்றோம். மண்ணெண்ணெய், ஒளிரும் விளக்கு. இப்போது நாங்கள் அடுத்த வினாவுக்கு எவ்வாறு விடியளிப்பது என்பதை பார்ப்போம். மேலதிக பயிற்சி 24. கலங்கரை விளக்குகள் உயரமான கோபுரத்தின் உச்சியிலிருந்து பிரகாசமான ஒளிக்கட்டையை வெளிவிடுகின்றன. இவ்வொளியின் பயன் என்ன? உங்களுக்கு தெரியணும், கலங்கரை விளக்கு முதல்ல எங்கே இருக்குன்னு பார்த்தீர்கள்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது கரையோரங்களில் காணப்படுகின்றது. ஏன் இவ்வாறு காணப்படுகின்றது? உங்களுக்கு தெரியணும், கடலிலிருந்து வருகின்ற கப்பல்கள் தாங்கள் கரையை வந்தடைகின்றோமா என்பதை என்ன இனம் கண்டுகொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்காக இந்த கலங்கரை விளக்கு சமிக்கையாக காணப்படுகின்றது. ஆகவே இவ்வொளியின் பயன் என்ன? கப்பல் படகுகள் கரையை வந்தடைவதற்கு, திசையை அறிந்து கொள்வதற்கும் உதவுகின்றது. ஆகவே பாருங்கள், கப்பல்கள் மற்றும் படகுகள், மற்றும் ஏன் மீன் பிடிக்கப் போகின்ற படகுகள் கடலிலிருந்து கரையை வந்தடைவதற்கு
மற்றும் திசையை அறிந்து கொள்வதற்கு உதவுகின்றது. இப்போ திசைன்னு சொல்லும்போது ஒளி நீண்ட தூரம் செல்லும், எனவே அந்த ஒளியை வர திசையை நோக்கி நாங்கள் என்ன செய்யலாம், அந்த கப்பல்களை பயணப்பாதையை மேற்கொள்ள முடியும். விளங்குதா பிள்ளைகள்? பாருங்கள், கலங்கரை விளக்குகள் உயரமான கோபுரத்தின் உச்சியிலிருந்து பிரகாசமான ஒளிக்கட்டியை வெளியிடுகின்றன. இவ்வொளியின் பயன் என்ன? கப்பல்கள் மற்றும் படகுகள் கடலிலிருந்து கரையை வந்தடைவதற்கும் மற்றும் திசையை அறிந்து கொள்வதற்கும் உதவுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் உங்களுடைய இறுதி வினாவுக்கு செல்வோம். அந்த வகையில் பாருங்கள், மேலதிக பயிற்சி 25, முதலாவது வினா, ஒளி ஒரு சமிக்கையாக பயன்படுத்தப்படும் மற்றும் ஒரு நிகழ்வை குறிப்பிடுக. முதல் நாங்கள் கலங்கரை விளக்க பார்த்தினாங்க, அதே நேரம் வீதி சமிக்கைகளில் வெவ்வேறு நிறங்களை கொண்டதையும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதே நேரம் ஆம்புலன்ஸ் வண்டி, தீயணைப்பு வண்டிகளையும் சிவப்பு நிற அபாய சமிக்கைகளுக்காகவும் நாங்கள் ஒளியை பயன்படுத்துகின்றோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். ஆகவே இங்கே பாருங்கள், ஒளி ஒரு சமிக்கையாக பயன்படுத்தப்படும் மற்றும் ஒரு நிகழ்வு பாருங்கள், வீதி சமிக்கை விளக்குகளில் உள்ள நிறங்களின் தொகுதி. அதில் நீங்கள் பார்த்தீங்களா, சிவப்பு, மஞ்சள், பச்சை, சிவப்பு, இது வீதி சமிக்கை பார்த்துருப்பீங்க. மஞ்சள், பச்சை, ஏன் வீதியில் என்ன, சிவப்புண்டா நிறுத்து, வாகனத்தை நிறுத்து, மஞ்சள்னா ஆயத்தம், பச்சைண்டா பயணம் செய்கிறது. விளங்குத பிள்ளைகள், வீதி சமிக்கை விளக்கில் உள்ள நிறத்தொகுதி. ரெண்டாவது வினா, தகவல் தொடர்பாடலில் ஒளியியல் நேர் பயன்படுத்தப்படுகின்றன. ஒளியியல் நேர்கள் மூலம் செய்திகளை அனுப்ப எவ்வகையான சக்தி பயன்படுத்தப்படுகின்றது? உங்களுக்கு தெரியும் என்ன சக்தி? ஒளி சக்தி. ஏன் ஒளியியல் நேரில் பயன்படுத்துறது? ஒளி சக்தி. பாருங்கள், ஒரு ஒளி ஒரு சமிக்கையாக பயன்படுத்தப்படும் மற்றும் ஒரு நிகழ்வை குறிப்பிடுக. வீதி சமிக்கை விளக்கில் உள்ள நிறங்களின் தொகுதி. ரெண்டாவது வினா பாருங்கள், தகவல் தொடர்பாடலில் ஒளியியல் நேர் பயன்படுத்தப்படுகின்றன. ஒளியியல் நேர்கள் மூலம் செய்திகளை அனுப்ப எவ்வகையான சக்தி பயன்படுத்தப்படுகின்றது? ஒளி சக்தி. பிள்ளைகள், நாங்கள் இப்போ இறுதி பகுதியை அடைந்து விட்டோம். ஒளியும் பார்வையும் என்றது இந்த காணொளியினூடாக நாங்கள் கண்டு சிறப்பாக கற்றிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.